பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $21,235 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு நல்ல பம்பு கைஸ், $22,400 வரையும் போயிடுச்சு. இதை பற்றி என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் காலையில் ஒரு போஸ்ட் போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் ப்ரோ பிட்காயின் பம்ப் ஆகுமா ஆகாதா இல்லை கீழே போயிடுமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ நீங்கள் இன்னும் தமிழ் கிரிப்டோட டெலிகிராம் குரூப் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே இருக்க லிங்க் இருக்குது, ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து போலிங்காக ஃபீல்டிங்காக, ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த டே சார்ட்டு 4 hour சார்ட்னா ஷார்ட் டேர்முக்கு இஸ் த பெஸ்ட் கைஸ், பட் லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கணும்னா வீக்லி சார்ட் பாருங்கள். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிட்காயினோட ஃபஸ்ட்டு எம்ங்கிறது வந்து 200 week மூவிங் ஆவரேஜ். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $22,631 தான் வந்து இதோட எக்ஸாக்டான ரேஞ்ச். இந்த ரேஞ்சை விட்டு எப்போ வந்து வீக்லி க்ளோஸ் மேலே வைக்கிதோ, வீக்லி க்ளோஸ் எப்போன்னு கேட்டால் வந்து மண்டே காலில் 5:30 வீக்லி க்ளோஸ் வைப்பேன், 5:30 வந்து வீக்லி க்ளோஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் எப்போ வந்து இந்த $22,631 மேலே வீக்லி க்ளோஸ் எப்போ பிட்காயின் வைக்கிதோ அப்போ தான் வந்து பிட்காயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சு கைஸ். இதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே போகணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இதை உடச்சதுக்கப்புறம் புல்ரனா, இதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து புல்ரன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது எதுன்னு கேட்டால் வந்து $28,500 எக்ஸாக்டாக சொன்னால் அந்த ரேஞ்சிலேருந்து $33,700. ஸோ இந்த ரேஞ்ச் தான் இந்த இதுக்குள்ளே பிட்காயின் வந்து புல்ரன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த $33,700 மேலே போய் எப்போ பிட்காயின் க்ளோஸ் வைக்கிதோ, வீக்லி க்ளோஸ் வைக்கிதோ, அப்போ தான் பிட்காயினுக்கு அஃபிஷியலாக ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மஞ்சள் கலர் கோடுங்கிறது வந்து 21 week மூவிங் ஆவரேஜ். எப்போவுமே இந்த மஞ்சள் கலர் கோடை வச்சு தான் பீரமாகறேன்னு நான் சொல்கிறேன். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சில் வந்து இந்த க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். இது கீழே வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஏகப்பட்ட வாட்டி இந்த மஞ்சள் கலர் கோடை உடைக்க டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணிருக்கு, திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணால் பெரிய கீழே ஒரு பெரிய லெவலில் பிட்காயின் கீழே வந்திருக்கு. இந்த மஞ்சள் கலர் கோடுங்கிறது வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் இந்த மஞ்சள் கலர் கோடு வரைக்குமே இஸ் அ புல்ரன் ரெசிஸ்டன்ஸ். எப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிதோ அப்போ தான் வந்து பிட்காயின் வந்து அடுத்த மூவ் கொடுக்கும், அடுத்தடுத்த ரேஞ்ச் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, அடுத்த வந்து சஸ்டெயினான மூவ் கொடுக்கும். இப்போதைக்கு பிட்காயின் வந்து ஒரு சின்ன இவ்வளோ நாள் கீழே இருந்ததுனால வந்து இப்போ இந்த ஃபெட்டோட நியூஸ் வந்துச்சுல நேற்று, அந்த நியூஸோட பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை, அவ்வளோதான், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், பட் அதுவே வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் தான் நான் சொல்வேன், பட் ரொம்ப பேட் இல்லை. ஸோ அந்த நியூஸை பற்றி நேற்று நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், மஸ்ட் அதை செக் பண்ணுங்க நீங்கள். ஓகே, இப்போதைக்கு இந்த 200 weekில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த ரேஞ்சில் வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை உடச்சிட்டு பிட்காயின் மேலே போகணும், இதையும் உடச்சிட்டு மேலே போனால் புல்ரன் ரெசிஸ்டன்ஸ். மேபி இங்கே உடச்சிட்டு மேலே போய் இந்த இடத்துல எப்போ வேணாலும் ஃபேக் அவுட் ஆகி கீழே வரலாம். ஸோ இங்கே எப்படி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு பாருங்கள், மேலே போயிட்டு இங்கே வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் கீழே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்த திருப்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம், இந்த ஜோனை உடச்சி மேலே போகணும். இது எப்போ ஆனால் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் மேக்ரோ கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இதுக்கு வரைக்கும் கூட போகலாம், ஆனால் இந்த இடத்துல எந்த மாதிரியான மார்க்கெட் சிச்சுவேஷன் இருக்குது அப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த மூவ் கொடுக்க முடியும். இங்கே வரைக்கும் போயிட்டு கூட ஒரு ஃபேக் அவுட் ஆகி கீழே வரைக்கும் கூட வரலாம், கீழே வந்துச்சுன்னா இந்த திருப்பி வந்து 22,000. ஸோ இந்த ரேஞ்சை திருப்பி டெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து $17,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் கீழே வரலாம் அப்படின்னு கேட்டால் வந்து $16,980. ஸோ இல்லைனா வந்து 15,000. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேபி ஒரு ஸ்கேஸ் ₹100 இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த மூவ் பார்ப்போம் நம்ம. இப்போ அடுத்து வந்து வீக்லி சார்ட் முடிஞ்சிச்சு, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டே சார்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முந்தா நேரத்து வரைக்கும் ஒரு நல்ல லோ இருந்துச்சு, இந்த 21 week மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்துச்சு, கிட்ட வந்து $19,500 $20,200 கீழே இருந்துச்சு. எப்போ வேணாலும் இந்த ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ரேஞ்செலாம் இருந்துச்சு, 17,000 ரேஞ்ச் வரைக்கும் போகலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நேற்று அந்த ஃபெட்டோட மீட்டப் நடந்துச்சுல, அதனால வந்து ஒரு பம்பு கொடுத்துருக்கு. ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திருப்பி போய் இந்த ரேஞ்சில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு, இந்த ரேஞ்சுக்கு $21,500 டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே போக முடியாமல் பிட்காயின் திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த ரேஞ்சை வந்து திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணிக்கு, எந்த ரேஞ்சுனா வந்து 19,000 ரேஞ்சை கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் வந்து 19,500 ரேஞ்சை வந்து கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போயும் வந்து கரெக்டாக அந்த $21,500 வந்து இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சை இப்போ உடச்சிச்சுனால் அடுத்த பிட்காயின்ங்கிறது வந்து $24,950 வரைக்கும் போகலாம் சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த ரேஞ்சை உடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரேஞ்சை உடைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிட்காயின் ட்ராப் ஆகும்போது வால்யூம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாருமே பிட்காயின் வந்து செல் பண்ணுறாங்க, இப்போதைக்கு வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்னமே சொல்கிறேன், வால்யூமோட பிட்காயின் வந்து நல்லா பம்ப் ஆனால் தான்
உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு புல்ரன் கிடைக்கும். அப்படி இல்லைனா எப்போ வேணாலும் ஃபேக் அவுட் ஆகி கீழே வரலாம். இது ஒரு புல்ட்ராப்பாக இருக்கும் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்னோடய வாட்ஸ்அப் என்னோட டெலிகிராம்லாம் வந்து பிக்காயின் பம்ப் ஆகிடுச்சு ஏதாச்சும் ஆல்காயின் சொல்லுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து வந்து June 13 வந்து சிபிஐயோட இன்ஃப்ளேஷன் அந்த ரிப்போர்ட் வருது. அப்புறம் June 26-27 வந்து ஃபெடரோட மீட்டப் வருது. அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அது வரைக்கும் பிக்காயின் வந்து உடனேலாம் வந்து சர்ரெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே போகாதுங்க. டக்குனா 30,000, 40,000, 50,000 டக்குனா போகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டே கேண்டலில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் $24,900 வரைக்கும் போகலாம். இல்லை இதை வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு எது திருப்பி எந்த ரேஞ்ச் வரும்னா $20,500 வரைக்கும் திருப்பி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் திருப்பி கீழே வரலாம். இந்த இதுங்க இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இதையும் உடச்சுனா திருப்பி வந்து ஒரு 19.5 ரேஞ்சுக்குள்ளே வரலாம். இதுதான் வந்து டே கேண்டில் வால்யூம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து இன்றைக்கி டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வந்து $21,500 மேலே வைக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து $21,357 இருக்குது. இன்றைக்கி டே க்ளோஸுங்கிறது வந்து 5:30 மேலே இன்றைக்கி காலைல 5:30 வந்து நாளை காலை 5:30 தான் வந்து டே க்ளோஸ் வைக்கும். அது எப்படிங்கிறத பார்த்து அடுத்தது பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து 4-hour சார்ட் பார்ப்போம். நம்ம ஓகே இப்போதைக்கு வந்து 4-hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வெரி ஷார்ட் டேர்ம் கைஸ். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் வந்து இதை பற்றி என்னோடய டெலிகிராமில் நான் போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த ரேஞ்ச் இருக்கேன் $20,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது கைஸ். இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்த ஏகப்பட சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வாட்டி ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இப்போ வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் உடைக்க முடியல பாருங்கள். இப்போ போன வாட்டியும் 4-hour பார்த்தீங்கன்னா உடச்சி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து இது உடைக்க முடியாமல் இந்த ரேஞ்சில் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. இப்போ மேலே வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி கீழே வந்துட்டுருக்கு. இந்த ரேஞ்ச் $20,500 அந்த ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு $87 இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இதான் வந்து 4-hour கண்டிஷனை நான் திருப்பி சொல்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து வீக்லி சார்ட்டு ஸோ அது பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டர்மான ஐடியா கொடுக்கும். ஒரு லாங் டேர்முக்கு இஸ் பாசிபிளாக வீக்லி சார்ட்டு. ஸோ வீக்லி சார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் டே சார்ட்டு 4-hour சார்ட்லாம் நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணி தான் இருக்கும். பட் வீக்லி சார்ட் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஃபெடரோட மீட்டப் பற்றி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி அதில் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. ஸோ அதை அடுத்தது நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் இதாக நடந்துருச்சு, அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வாரம் பார்ப்போம்.